லாஸ்ட் வீக் கான்ஃபிடெண்டாக எப்படி ஷேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு, 59 வியூஸ். அதோட கன்யூஸாக இன்றைக்கி நம்ம இந்த இன்னொரு வீடியோ பண்ண போகிறோம். அதாவது ட்ரிம்மர் செலெக்ஷன் பற்றி தான். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு ட்ரிம்மர் இருந்துச்சு, ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர். அது இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் தான் டேமேஜ் பண்ணேன். டேமேஜ் பண்ண மீன்ஸ் அடிக்கடி சார்ஜ் போடாமல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இது பண்ணதுனால இப்போ பேட்டரி மொத்தமாகவே இதாகிடுச்சு. ஸோ புதுசாக ஒரு ட்ரிம்மர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ தான் தோணுச்சு, ஏன் இது ஒரு வீடியோ பண்ணக்கூடாது? நிறைய பேருக்கு ட்ரிம்மர் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறதே தெரியல. அவங்களுக்கு தேவையில்லாத ட்ரிம்மர்ஸ் எல்லாம் வாங்கி நிறைய மணி வேஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் எப்படி ட்ரிம்மர் செலக்ட் பண்ணுறதுன்னே தெரியாமல் மோசமான ட்ரிம்மர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாங்கி லாஸ்ட்டில் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒரு வீடியோ பண்ணலாம்னு நான் நினச்சேன். ஏன்னா இப்போ டாப் 5 ட்ரிம்மர்ஸ், டாப் பெஸ்ட் ட்ரிம்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போடலாம். பட் அந்த இது உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் நான் அதுவும் கொடுக்குறேன். பட் உங்களுக்கு ட்ரிம்மர் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபியூச்சர்லாம் இது யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே போகும்போது புதுசு புதுசாக ட்ரிம்மர்ஸ் வரலாம். நான் இப்போ வீடியோ போடுறேன், வீடியோ அப்லோட் பண்ண ஒரு நாளிலே புதுசாக இன்னொரு ட்ரிம்மர் லான்ச் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படி ட்ரிம்மர் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு தீவில் மாட்டிட்டுருக்கக்கூடியவங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறது சொல்லி கொடுத்தோன்னா அவன் லைஃப்லாம் அதை வச்சு சர்வை பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட மைண்ட் தாட். அதனால தான் இந்த வீடியோ அப்படி செய்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன ட்ரிம்மர்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். வீடியோக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ட்ரிம்மர்ஸுக்கான லிஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு யார் யார் எந்த மாதிரியான ட்ரிம்மர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் டே டு டே லைஃப் டெய்லி ட்ரிம் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டாக எனக்கு 6 mm பியர்டு தான் இருக்கணும்னா 6 mm தான் டெய்லி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஷியஸாலாம் இருப்பாங்க. நான் சில நேரம் அப்படி செஞ்சுருக்கேன். அப்படி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ட்ரிம்மர்ஸ் அவங்க எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கள, ஒரே கிளிப்பை தொடர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரியான ட்ரிம்மர்ஸ் எடுக்கவே கூடாது. ஏன்னா இது நீங்கள் ஒரு 3 நாளுக்கு ஒரு முறை, ஒரு 4 நாளுக்கு ஒரு முறை ட்ரிம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஐ மீன் 6 mm வச்சே மெயின்டைன் பண்ணிட்டு வருவேன், ஆனால் இருந்தாலும் ஒரு 3 நாளுக்கு ஒரு முறை, 4 நாளுக்கு ஒரு முறை தான் நான் ட்ரிம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி நீங்கள் டெய்லி ட்ரிம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கிளிப்ஸாக மாட்டுவாங்கள்ல இப்போ தனித்தனியாக, இந்த மாதிரி இந்த மாதிரியான கிளிப்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. இது நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு முறை ட்ரிம் பண்ணும்போது மட்டும்தான் அக்யூரேட்டாக இருக்கும். மற்றபடி டெய்லி நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை யோசிச்சுக்கோங்க. தென் அடுத்து தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, டெய்லி க்ளீன் ஷேவெல்லாம் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க ஷேவிங் ட்ரிம்மர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கொடுத்துரும். அது நேரம் ஷேவிங் ட்ரிம்மர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக ஷேவ் பண்ண மாதிரியான ஒரு லுக் தரும். ஸோ அந்த மாதிரியான ட்ரிம்மர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. பட் அந்த மாதிரியான ட்ரிம்மர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா ட்ரிம்மர்ஸ் செலக்ட் பண்ணும்போதே ஒரு 300-400 ரூபாய்க்கெல்லாம் ட்ரிம்மர்ஸ் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரை அது ஒரு யூஸ்லெஸ். நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ட்ரிம்மரை ஒரு 1 இயரும் போயிடுச்சுன்னா பெருசாக தாங்க மாட்டேங்குது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அதே நேரம் நீங்கள் ஒரு 300-400 ரூபா வாங்கக்கூடியது எவ்வளோ நாள் ஓட போகுது? முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 300-400 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மினிமம் ஒரு 900 அந்த ரேஞ்சுக்காவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 3-4 இயர்ஸ் வரையெல்லாம் வரும் ஃபிலிப்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிலிப்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஷேவிங் ட்ரிம்மர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது வேறு பிராண்ட்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே போகும்போது பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமாகும். பட் ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு கன்வியூஸாக வரும், அது இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ ஷேவிங் ட்ரிம்மர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபிலிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதான் நான் உங்களை அட்வைஸ் பண்ணுவேன். மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நோஸ் ஹேர்லாம் இருக்குல்ல, இதை ட்ரிம் பண்ணுறதுக்கான ட்ரிம்மர்ஸ், அதுக்கப்புறமா ப்ரிஷன், இவ்வளோ தான் இருக்கும் இதெல்லாம் ட்ரிம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்டப்லாம் கொடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் யூஸ்லெஸ். நீங்கள் அந்த இதில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த நார்மலான இந்த ட்ரிம்மர்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதிலெல்லாம் மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மணிக்கு பதிலாக ஒரு நல்ல ட்ரிம்மரில், நார்மலான ட்ரிம்மரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக ட்ரிம்மர் செலக்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர்ஸ் கார்டடாகவும் இருக்கணும், கார்ட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒயர்டாகவும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும், பேட்டரிலையும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ நான் இந்த ட்ரிம்மர் மாற்றுறதுக்கு மெயின் ரீசன் இது ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர் தான் நல்லா தான் இருந்துச்சு, 3 இயர்ஸ் ஓடி இருக்குது. பட் நார்மலாகவே நிறைய பேருக்கு ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர்ஸ் எல்லாம் 5 இயர்ஸ் வரும். அதனால தான் நான் ஃபிலிப்ஸ் எல்லாருக்குமே ட்ரிம்மர்ஸ் சஜஸ்ட் பண்ணக்கூடியது. இருந்தாலும் இது நான் 3 இயர்ஸில் நான் வேஸ்ட் பண்ணது மெயின் ரீசன், இது நான் சார்ஜ் போட அதிகமாக மறந்துடுவேன். நான் இப்போ இது 8 hours சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இப்போ எமர்ஜென்சிக்கெல்லாம் ட்ரை பண்ணணுன்னா பாதிலே அப்படியே நின்றும், இங்கே வர ட்ரிம் பண்ணி முடிச்சிருப்பேன், அதுக்கப்புறமா ட்ரிம் பண்ண மறந்துடுவேன். அப்படின்னு சொல்லும்போது எமர்ஜென்சி சார்ஜ் எல்லாம் போடணுன்னா கண்டிப்பாக சான்சஸே இல்லை. அதுக்காகவே 5 minutes சார்ஜ் போடுவேன், திரும்ப லைட்டாக எடுத்து ட்ரிம் பண்ணுவேன். அப்படி ஓரளவுக்கு இதுக்கு ஓரளவு மேட்ச் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். இந்த சைடு கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும், இந்த சைடு ஏதோ மேனேஜ் பண்ண வச்ச மாதிரி தான் இருக்கும். இப்படி சொல்லும்போது ஒரு 5 மினிட்ஸுக்கு சார்ஜ் போட்டு 3 யூஸ் பண்ணுறது, அப்படி யூஸ் பண்ணி மொத்தமாக நாசம் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கார்டடாகவும் யூஸ் பண்ணக்கூடியது, ஒயர் வச்சும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் எமர்ஜென்சி பர்பஸுக்கு நீங்கள் பேட்டரியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ளக் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அப்படி தான் நீங்கள் ட்ரிம்மர் செலக்ட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இது உங்களுக்கு 120 minutes எல்லாம் வருது, நீங்கள் 90 minutes வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், 1 மணிக்கு மேலே வருது ப்ரோ, நம்ம என்ன 1 மணிக்கூட இருந்து ட்ரிம் பண்ண போகிறோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் என்னோடய பர்சனல் அட்வைஸ், எப்பவுமே ரெண்டு இதுக்குமே செட் ஆகக்கூடிய ட்ரிம்மர்ஸ் ஆடுங்க. பேட்டரிலையும் யூஸ் பண்ணணும், ஒயர்டாகவும் யூஸ் பண்ணணும். அப்படி தான் ட்ரிம்மர் செலக்ட் பண்ணணும். நீங்கள் நார்மலான பேட்டரியில் மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய ட்ரிம்மர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஆர் நீங்கள் ஃபியூச்சரில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான டைப் ட்ரிம்மர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். தென் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இப்போ உங்களுக்கு இந்த ட்ரிம்மர்ஸ் எல்லாம் வரும்போது சில ட்ரிம்மர்ஸ் எல்லாம் இப்படி ரொம்ப பெண்ட் பண்ண வர மாதிரி இருக்கும். இது போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, லைட்டாக கொஞ்சம் ஷார்ப்பாக வந்துட்டு அந்த எட்ஜ் கட் ஆகும். இந்த மாதிரியான கட் ஆகக்கூடிய கிளிப்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால அது வெயிட், அந்த கிளிப்ஸ் வேறு ஒரு பீஸும் இருக்குது, தெரியுதா? இதில் உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எட்ஜஸ் அப்படி வந்துட்டு கட் ஆகுதில்ல, இப்படி வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த இது ஹேரை கரெக்டாக அக்யூரேட்டாக கட் பண்ணணும். இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பார்க்குறது உங்களுக்கு நல்லது. தென் நீங்கள் வாங்கக்கூடிய ட்ரிம்மர்ஸ் வாட்டர் ப்ரூஃபாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லைனா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ட்ரிம்மர் எல்லாம் யூஸ் பண்ணுறது வாஷ்பேஷன் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி யூஸ் பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு ட்ரிம்மர் கை ஸ்லிப் ஆகலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரிம்மர் தண்ணியில் விழுந்துச்சுன்னு வைங்களேன், வாட்டர் ப்ரூஃப் இல்லைனா மொத்தமாக வேஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாலும் யூஸ்லெஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுவும் சார்ஜ் போடல, இதுக்காக தான் மாற்றவே செஞ்சேன். இப்போ முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் ட்ரிம்மர்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது நல்லது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் யார் யார் எந்த ட்ரிம்மர்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான நோஸ் கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் நார்மல் ட்ரிம்மர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு போகலாம். தென் இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ட்ரிம்மர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கிளிப் வச்சு வரக்கூடியதுன்னு சொன்னால நார்மலாகவே கிளிப் வரக்கூடியது, இந்த மாதிரியான கிளிப் ட்ரிம்மர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் ஃபிலிப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கண்டிப்பாக எனக்கு அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணவே செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபிலிப்ஸ் ட்ரை பண்ணுறது நல்லது. நீங்கள் வேறு ட்ரிம்மர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரிசிஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் கிளிப் இது ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபிலிப்ஸ் இது பாருங்கள். இப்படி கிளிப்ஸ் வரக்கூடிய ட்ரிம்மர்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு லிங்க்ல நான் கொடுத்துருப்பேன். ஒன்றுன்னு போட்டு கிளிப் ட்ரிம்மர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கீழே வரிசையாகவே கொடுத்துருப்பேன். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ரெண்டோட லிங்க்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு ட்ரிம்மர்ஸுமே இருக்கும், மேக்ஸிமம் ஃபிலிப்ஸ் தான் நான் ட்ரை பண்ணி வச்சுருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மாதிரிட்டேன், இப்போ நம்ம லிங்கில் கொடுக்கக்கூடியது எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாகவும் ஒயர்டாகவும் யூஸ் பண்ணக்கூடியதாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ மேக்ஸிமம் வாட்டர் ப்ரூஃப் எல்லாருமே பார்த்து தான் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மாதிரியான அட்ஜஸ்டபிள் ட்ரிம்மர்ஸில் என்னது செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான். மேபி உங்களுக்கு சின்ன நம்ம வரைக்கும் தான் நாங்கள் பியர்டை வளர்ப்போம் ப்ரோ, பெருசாக அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலான ட்ரிம்மர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எம்எம் சைஸ் பற்றி ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். இப்போ என் சைடில் இருக்குல்ல, இது வந்து 5 mm நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு 10 mm அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வரும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே நேரம் 20 mm அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் பியர்டெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும், பியர்டு கொஞ்சம் நான் பெருசாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க 20 mm க்கான கிளிப்ஸ் வரக்கூடிய ட்ரிம்மர்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ இது எம்ஐ, இப்போ தான் நான் புதுசாக வாங்கினது, இது எம்ஐ தான். இந்த எம்ஐயில் இப்போ உங்களுக்கு 20 mm எல்லாம் வருது, இது 10 mm, இது 20 mm. ஃபிலிப்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கிளிப்ஸ் எல்லாம் வராது, அட்ஜஸ்டபிளாக வரவே செய்யாது, தனித்தனியாக கிளிப்ஸ். இப்போ 6 mm தனியாக, 10 mm தனியாக, 20 mm தனியாக, அப்படி தனித்தனியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி எனக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளாக தான் வேணும், பட் 20 mm எல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான எம்ஐயில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்ஐ இருக்குது, ரியல்மி இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், எம்ஐயில் உங்களுக்கு இதே மாதிரி இருக்குது, 10 mm வரைக்கும் உள்ள கிளிப்புடதும் இருக்குது, அதே நேரம் 20 mm உள்ள கிளிப்பும் இருக்குது. பட் 10 mm வரக்கூடியது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 60 minutes என்னமோ தான் வரும், பட் இது வந்து 90 minutes வரும். அதே நேரம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் 2 கிளிப்ஸ் வரும், 20 mm-க்கான ஒரு கிளிப்ஸ். இதே நேரம் ரியல்மியும் இருக்குது, ரியல்மியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாக வரும், இதை விட நாய்ஸ் கம்மியானு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீட் வந்து இதில் அடிக்கும் லைட்டாக, இந்த கிளிப்ஸ் வந்து லைட்டாக ஹீட் ஆகும், கிளிப்ஸ் இல்லை அந்த பிளேட் லைட்டாக ஹீட் ஆகும், அந்த ஹீட்டிங் இஷ்யூவெல்லாம் அதில் இல்லை. அதுக்கப்புறம் டைப் சி போட்டு கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நார்மலான போர்ட்ஸ், அது டைப் சி எல்லாம் இருக்கும். இப்படி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் நீங்கள் ட்ரிம்மர் ப்ரிஃபர் பண்ணும்போது இன்னொரு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையாங்கிறது தான். எம்ஐக்கு சர்வீஸ் சென்டர் நிறையவே இருக்குது, அதனால தான் நான் எம்ஐ ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா ஃபிலிப்ஸ் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு 5 இயர்ஸ் வேணாலும் அது போகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் எம்ஐ ரியல்மி அதிலலாம் எனக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் எம்ஐ ட்ரிம்மர்ஸ் பார்க்கும்போது அந்த 60 minutes வரக்கூடிய அந்த லோ பட்ஜெட் ட்ரிம்மர் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் உடைப்பாக போயிட்டுருக்குல்ல பிக் பில்லியன் டேஸ், இதில் வந்து 900 something நம்ம கொடுத்துருந்தாங்க, 900 something 800 something கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதை விட இது வந்து உங்களுக்கு ஒரு 300-400 வந்து எக்ஸ்ட்ரா வரும், பட் ஒர்த்து, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்து. அதே நேரம் ரியல்மி இதை விட சீப்பாக இருக்கும், அதே நேரம் நிறைய ஃபீச்சர்ஸும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க.
பட் அதுக்கு ஸ்டோர் அவைலபிலிட்டி கிடையாது. சர்வீஸ் இது கிளைம் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ், அதை நீங்கள் உங்கள்கிட்ட விட்டேன். அதே நேரம் இதை விட எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது, மேன் கம்பெனி இருக்குல்ல, அந்த மேன் கம்பெனியோட ஒரு ட்ரிம்மர்ஸ் வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதே மாதிரியான 20mm கிளிப்ஸ் எல்லாம் வச்சு வரக்கூடியது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதுக்கும் சர்வீஸ் சென்டர் நீங்கள் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு. ஸோ இது உங்கள் கையில் விட்டுட்டேன். இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் போகணும்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் அந்த மேன் கம்பெனி பார்க்கலாம். அதே நேரம் நீங்கள் ஓரளவுக்கு எனக்கு மிட்ரேஞ்சிலே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எனக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியிலே வேணும், நிறைய ஃபீச்சர்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியதாக வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மி ட்ரை பண்ணலாம். எனக்கு லேட்டஸ்ட்டாகவும் இருக்கணும், ஓரளவுக்கு பட்ஜெட்லேயும் இருக்கணும், அதே நேரம் சர்வீஸ் சென்டரும் ஓரளவுக்கு நிறையவே கிடைக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இஎம்ஐ ட்ரிம்மர் ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி எனக்கு ஷேவிங் ட்ரிம்மர்ஸ் எல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபிலிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வேறு ப்ராண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மூஞ்சிலெலாம் போட்டு விழுந்துடும், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஃபேஸ் பண்ணிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அது ஃபிலிப்ஸ்டே நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி பெருசாக எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சது, நிறைய பேர் இந்த கொஞ்சம் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், நாங்கள் நோஸ் ட்ரிம்மர்ஸ் இது கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருவோம், இது கொடுத்துருவோம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு ட்ரிம்மருக்கு 4-5 கிளிப்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் 300-400 ட்ரிம்மர்ஸ் எல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் 1000 rupees மேலே ட்ரிம்மர்ஸே வேஸ்ட்டான ஒரு ட்ரிம்மர்ஸ் எல்லாம் போய் எடுத்துருப்பாங்க, நிறைய பேர் 2000-3000 கொடுத்து அந்த 4-5 கிளிப்ஸ் இருக்கக்கூடிய ட்ரிம்மர்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு லாஸ்ட்டில் ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற 2000-3000 இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு இப்படி இருக்கக்கூடிய அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்ரிம்மரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ட்ரிம்மர்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸும் சீக்கிரமாகவே பண்ணலாம். கீழே தேவைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எம்ஐ ட்ரிம்மர் இருந்தால் இருக்குது, ரியல்மி ட்ரிம்மர் வந்து என் ஃப்ரெண்டு திருவனந்தபுரத்தில் வச்சுருக்கான், அவங்ககிட்ட கேட்டாலும் கிடைக்கும். பட் இப்போதைக்கு திருவனந்தபுரம் போகிறதுக்கு சேஃப்டி இல்லை கோவிட், அதனால தான் உங்களுக்கு தேவைனா ஃப்யூச்சரில் வீடியோ பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன வீடியோ அப்லோட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் ட்ரை பண்ண வச்சு இது தான். வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அல்லது என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.